வெல்கம் டு நமஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி கிரீன் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நீங்க இப்போதான் எங்க வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு, தேங்காய் துருவன் அரை மூடி, புளி தேவையான அளவு, பூண்டு மூணு பல், கறிவேப்பிலை அரை கட்டு, கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து, சின்ன வெங்காயம் மூணு, பச்சை மிளகா மூணு, காஞ்ச மிளகா மூணு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்ப கிரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப முதல்ல ஒரு மிக்சியில ரெண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், புளி சேர்த்துக்கலாம், அது கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், புதினா ஒரு கட்டு, இப்ப அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நீங்க இதை காம்போடையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லிய. இதையும் மிக்சில ஒரு சுத்தி சுத்தி எடுத்துடலாம். இதையும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இதுலயே சின்ன வெங்காயமும் போட்டு ஒரு சுத்தி சுத்தி எடுத்துடலாம். இப்ப நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இத தாளிச்சு கொட்ட போறோம். இப்ப முதல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தாளிச்சு வச்சத சட்னி மேல கொட்டிக்கலாம். இப்ப நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிரீன் சட்னி ரெடி ஆயிருச்சு. இது நீங்க தாளிக்காமலேயே அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ஹேருக்கு ஐசைட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நமஸ் கிச்சன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் கண்டிப்பா பாருங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ் கிச்சன்.